எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சிக்கன் பெப்பர் ட்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்க்கலாம். அரை கிலோ சிக்கன், நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் சுத்தமாக க்ளீன் பண்ணுங்கள். சோம்பு, காஞ்ச மிளகா, கொஞ்சம் முந்திரி எடுத்திருக்கேன், நல்லாயிருக்கும். பட்டை இலை, அதுக்கப்புறமா வெங்காயம், பூண்டு, வெங்காயம் நறுக்கி, இதுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு இங்கே கிடைக்கல, அதனால் நான் வந்து பெரிய வெங்காயமே வெட்டியிருக்கேன். பூண்டு ஒன்றும் பாதியமாக தட்டிக்கோங்க, ஃபுல்லாக தட்ட வேணாம், ஒன்றும் பாதியமாக தட்டிக்கோங்க. எண்ணெய், தக்காளி வேணாம், ஒரே ஒரு தக்காளி போடலாம், கொஞ்சம் கிரேவி நல்லா வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக, ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும். மிளகா பொடி வீட்டில் அரைச்சது, உப்பு தேவையான அளவு. ஓகே, நாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். பாத்திரம் காஞ்சிருச்சு, எண்ணெயாக போடுறோம். சோம்பு போடுங்க, காஞ்ச மிளகாய், முந்திரி, இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. இடித்து வச்சிருக்க பூண்டை சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக போடுறோம். இது எதுக்குன்னா, நம்ம சாப்பிடும்போது இதோட ஃப்ளேவர் கறியோட சேர்ந்து ட்ரையோட சேர்ந்து நல்லா வரும், அதுக்கு தான் ஒன்றும் பாதியமாக இடிக்க சொல்லியிருக்கேன். இல்லை சிறு துண்டாகவும் நீங்கள் வெட்டிக்கலாம். இப்போ ஆனியன் சேர்க்குறோம், வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலாம். இது நல்லா ப்ரௌன் ஆச்சுன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லா வரும். ப்ரௌன் ஆச்சுன்னா அந்த வெங்காயத்தோட ஒரு ஒரு ஸ்வீட்னஸ் வந்து டிஷ்ஷில் இருக்கும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. எப்பயுமே சமைக்கும் போது பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமையாக பண்ணுற டிஷ் எப்பயுமே நல்லா வரும். அவசரப்படாதீங்க, பொறுமையாக செய்யுங்க. அந்த ஸ்மெல்லை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஒவ்வொரு ஃப்ளேவரோட ஸ்மெல்லும் ஒன்றோட ஒன்று கலக்கும் போது, இதில் இந்த பூண்டு, வெங்காயம், இந்த முந்திரி இதெல்லாம் சேர்ந்து இந்த ஸ்மெல்லே ஒரு மாதிரி தூக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். இதை என்ஜாய் பண்ணி குக் பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிருச்சு, கொஞ்சம் அடி பிடிக்கும். இந்த நேரத்தில் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக, அப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்க்கலாம். மிச்சம் நல்லா வதக்குங்க, அடி பிடிக்க விடாதீங்க. அடி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம தக்காளியை சேர்க்கலாம். தக்காளி சேர்த்தோம்னா அதில் இருக்கிற தண்ணி பட்டு இந்த அடி பிடிக்கிறது நிற்கும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு, இப்போ சிக்கனை போடலாம். தண்ணி ஊற்றாமல் சிக்கனை ஒரு முறை அந்த எண்ணெயிலேயே பிரட்டுவோம். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் சிக்கனுக்கும் ஏறும். மிளகா பொடி சேர்க்குறோம். இது வீட்டில் அரைச்ச மிளகா பொடி, இதுலேயே தனியாக மிளகு சீரகம் எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால நான் தனியா பொடி தனியாக போடலை, மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு சிக்கனை வேக வைப்போம். இப்போ சிக்கனை மூடி வேக விடுவோம். உப்பு பார்த்துக்கங்க, உப்பு கம்மியாக தான் போட்டிருக்கோம், தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஒரு முறை கலரி விட்டுருவோம். ஒரு முறை கிளறிக்கங்க, அடி பிடிக்காம சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சிக்கன் வெந்துருச்சு. அப்படி இப்போ நம்மளுக்கு ட்ரை ஆகணும், நல்ல ட்ரை ஆகணும். இதுதான் பெப்பர் சிக்கனுக்கு தேவையான கடைசியில் போட வேண்டிய மசாலா. இதுக்கு வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 1.5 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஒரு ட்ரை பேனில் முதல்ல நல்லா வதக்கிக்கணும். ட்ரை பேனில் வதக்கிட்டு அரைக்கணும், மிதமான சூட்டில் வறுத்துக்கணும். இந்த மாதிரி பொரியிற சவுண்ட் வரும், எப்பயும் சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க. இதை எதையுமே தீய விடாதீங்க, தீஞ்ச வாசனை ஒரு மாதிரி மாறிடும். இது வதங்கிருச்சு, போதும், எடுத்துருவோம். இப்போது இந்த மசாலாவை
போட்டுக்குவோம். இந்த மசாலா போட்டதுக்கப்புறமா நல்லா பிரட்ட ஆரம்பிக்கணும். இதோட கலர் மாறும். மீடியம் கிரேவி வேணும்னா கொஞ்சம் நேரத்தில் இறக்கிடலாம். ட்ரை வேணும்னா எவ்வளோ ட்ரை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரை பண்ணோம், பிரட்டணும். சப்பாத்தி, புல்கா, ரோட்டி, இட்லி, தோசை இது கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாம்பார் ரைஸ், ரசம் ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸ் கூடவும் பிரட்டி சாப்பிடலாம். கொஞ்சம் மீடியம் கிரேவி பண்ணோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ட்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஆயில் தனியாக மேலே வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்துச்சுனாலே ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ போதும் இந்த ட்ரை. இதுக்கு மேலே பண்ணோன்னா அடி பிடிக்கும். ஸோ இறக்கிடலாம்.